கர்த்தரும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு நண்பின் வாழ்த்துக்கள் புதிய நாளை தேவன் கிருபையாய் காண செய்திருக்கிறார் இந்த நாள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாய் இருக்க கத்தர் அனுகிரகம் செய்வாராக ஒன்று சாமிகளின் புஸ்தகம் பதினேழாவது அதிகாரம் ஐம்பத்தி ஒன்றாவது வசனம் ஆகையால் தாவிது பலிஸ்தன் அண்டையில் ஓடி அவன் மேல் நின்று அவன் பட்டயத்தை எடுத்து அதை அவன் உரையிலிருந்து உருவி அவனை கொன்று அதனால் அவன் தலையை வெட்டி போட்டான் அப்பொழுது தங்கள் வீரன் செத்து போனான் என்று பெலிஸ்தர் கண்டு ஓடிப்போனார்கள் கர்த்தருடைய பரிசுத்த நாமும் மகிமைப்படுவதாக இஸ்ரேலுக்கு விரோதமாய் பெலிஸ்தியர் வந்து நிற்கிறார்கள் பெலிஸ்தியர்களில் ஒருவனாகிய கோலியாத்து முன்பாக வந்து உங்களில் ஒருவன் என்னை ஜெயித்தார் நாங்கள் அடிமைகளாக இருப்போம் அல்லது நான் ஜெயித்தா நீங்கள் அடிமைகள் என்கிற நிலையிலே வந்து நிற்கிறார்கள் அவனுடைய உயரம் அவனுடைய தோற்றம் இதை கண்டு இஸ்ரவேலர்கள் ஓடி போனார்கள் இஸ்ரவேலர்கள் ஓடி போவதற்கு இன்னொரு முக்கியமான காரணம் அவர்கள் பயந்ததினால் மட்டுமல்ல மாறாக வேதம் சொல்லுகிறது ஒண்டுசாமிகளின் புஸ்தகம் பதிமூன்றாவது அதிகாரத்தில் அதனுடைய இருபத்தி இரண்டாவது வசனத்தில் யுத்த நாள் வந்தபோது சவுலுக்கும் அவன் குமாரனாகிய யோனத்தானுக்குமே அன்றி சவுலோடும் யோனத்தானோடும் இருக்கிற ஜனங்களில் ஒருவர் கையிலும் பட்டயமும் ஈட்டியும் இல்லாதிருந்தது கோலியாத் எப்படி வந்து நிற்கிறான் பட்டயத்தோடும் ஈட்டியோடும் இஸ்ரவேலர்கள் பலசாலிகள் தான் பராக்கிரமசாலிகள் தான் ஆனால் என்ன இல்லை என்றால் பட்டயமும் இல்லை ஈட்டியும் இல்லை ஏன் பட்டயமும் ஈட்டியும் இல்லாமல் போனது அதே ஒன்று சாமி புஸ்தகம் பதிமூன்றாவது அதிகாரம் அதனுடைய பத்தொன்பதாவது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது எப்ரேயர் பட்டயங்களையாகிலும் ஈட்டிகளையாகிலும் உண்டு பண்ணாதபடிக்கு பார்த்துக்கொள்ள வேண்டும் என்று பெலிஸ்தியர் சொல்லியிருந்தபடியால் இஸ்ரவேல் தேசத்தில் எங்கும் ஒரு கொல்லன் அகப்படவில்லை இஸ்ரேவேல் கையில் எப்ரேயர் கையில் பட்டயம் ஈட்டியும் இல்லாதபடி பார்த்துக்கொள்ளும் பட்டையும் ஈட்டியும் இல்லாத ஒரு நிலையிலே இஸ்ரவேலர்களை கொண்டு வர வைத்துவிட்டு அதன் பிறகு பெலிஸ்தீன் பட்டயத்தோடு யுத்தத்துக்கு வருகிறான் சாத்தானுடைய மிகப்பெரிய தந்திரம் பெலிஸ்திய ஆவியினுடைய தந்திரம் இது பிசாசின் தந்திரம் ஜபிக்கிற ஒருவனை ஜபிக்கிற நிலையிலிருந்து வெளியே கொண்டு வந்துடணும் வேதத்தோடு நெருங்கி இருக்கிற ஒருவனை வேதத்தை விட்டு வெளியே கொண்டு வந்துடணும் ஜபம் இல்லாத ஒரு நிலை வசனம் இல்லாத ஒரு நிலை நீதி அற்ற ஒரு நிலை இப்படிப்பட்ட நிலையில கொண்டு வந்து நிறுத்திவிட்டு பெலிஸ்தீன் யுத்தம் பண்ண வருகிறான் இதுதான் சத்துருவின் தந்திரம் பட்டயமும் ஈட்டியும் இல்லாதபடி செய்துவிட்டு பட்டயத்தோடும் ஈட்டியோடும் பெலிஸ்தீன் யுத்தம் பண்ண வருகிறான் இருக்கிறதை இல்லாமல் போக பண்ணுவது எது நம்மிடத்தில் மேன்மையாக இருக்கிறதோ எது நமக்கு அலங்காரமாக இருக்கிறதோ எது நம்முடைய அடையாளமாக இருக்கிறதோ இதை அழிப்பது சத்துருவின் நோக்கம் இந்த சத்துருவை வைத்து கொண்டு இருக்கக்கூடாது நம்முடைய எல்லைக்குள்ளே இந்த பெலிஸ்தி ஆவி இருக்கக்கூடாது பெலிஸ்தேன் நிற்கக்கூடாது எனவே தாவிது என்ன செய்கிறான் கர்த்தருடைய நாமத்தினாலே அவனை சங்கரிக்கிறான் ஐந்து கற்களை எடுக்கிறான் அதில் ஒன்றை எரிய அது அவன் மேல் பட்டு அவன் கீழே விழுந்து விட்டான் கீழே விழுந்து விட்டான் என்று சொல்லிவிட்டு தாவிது விட்டு போகவில்லை மாறாக என்ன செய்கிறான் தெரியுமா ஓடி போய் ஐம்பத்தொன்றாவது வசனம் தாவீது பெலிஸ்தேன் அண்டையில் ஓடி அவன் மேல் நின்று அவன் பட்டயத்தை எடுத்து அதை அவன் உரையிலிருந்து உருவி அவனை கொன்று அதனால் அவன் தலையை வெட்டி போட்டான் அதாவது இனி சத்ருவுக்கு என்னிடத்தில் இடமில்லை முற்றிலுமாய் சத்ரு நிர்மூலமாக மட்டும் யுத்தத்தை தாவிது விடவில்லை நம்ம ஜபிக்கும் போது நமக்கு ஒரு சமாதானம் கிடைக்கிறது ஆமே உடனே நாம் என்ன செய்கிறோம் அப்படின்னா அந்த காரியத்துக்காக ஜபத்தை அப்படியே வெட்டு விடுகிறோம் இல்லை அந்த பெலிஸ்தியாவி நிர்மூலமாக மட்டும் எந்த காரியத்துக்காக செபிக்கிறோமோ அதை விட்டு விடவே கூடாது தேவ பிள்ளைகள் இதில் உறுதியாக இருக்கணும் ஏன்னா பெலிஸ்தியாவி உள்ளே வந்தால் இருக்கிறத இல்லாமல் ஆக்கும் இதுதான் தான் பெலிஸ்தீனுடைய தந்திரம் எனவே தான் சத்ருவை உன் எல்லைக்குள்ளே விடாதபடி துரத்துவதில் உறுதியாக இருக்க கர்த்தருடைய நாமத்தை பிடித்து கொண்டு தேவ சமூகத்தின் நெல்லுங்கள் கர்த்தர் நிச்சயமாக யுத்தம் பண்ணுவார் பெலிஸ்தியன் தரை மட்டும் ஆவான் சத்ருவின் எல்லா திட்டங்களும் அவமாகும் உங்களிடத்திலிருந்து இல்லாமல் ஆக்கினதை கத்தர் மீண்டும் உங்கள் கையிலே வரும்படிக்கு அனுகிரகம் செய்வார் செவிக்கலாமா நல்ல தகப்பனை உள்ள பிதாவை நாளில் எங்களோடு பேசி உணர்த்தி நம்முடைய கிருபைகளுக்காக நன்றி அப்பா எங்களுக்கு இப்படிப்பட்ட ஆண்டவரே சத்ருவை முற்றிலும் நிர்மூலமாக்கும்படியான ஒரு ஜப ஆவியையும் கிருபைகளையும் தந்து கிருபையாய் நீர் நடத்துவீராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவை ஆமை